பிக் பாஸ் சீசன் ஃபைவ்யோடைய ப்ரோமோ ஷூட் நேற்று வந்து ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் நடந்திருக்குங்க. இதில் நடந்த இந்த ஷூட்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிட்டுருக்கு. இதனால் நிறைய தகவல்கள் வந்திருக்கு. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்கான ப்ரோமோ ஷூட் வந்து நேத்திக்கு நம்ம கமல்ஹாசன் சார் ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் நடத்தியிருக்காரு. ஸோ இதே வந்து ரொம்பவே வந்து நிறைய விஷயத்தில் வந்து பிரபலமாக பேசப்படும். ரொம்ப டேஸ் கழிச்சு பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், பட் பிக் பாஸ்க்கு ஒரு பெரிய காம்படிஷனா நிறைய ப்ரோக்ராம்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஜி தமிழ்ல சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல வந்து காடுல நிறைய மெம்பர்ஸ் வந்து கண்டஸ்டன்ஸா உள்ள போயிட்டு மாட்டிக்கிறாங்க, அதுல இருந்து மீண்டு வர மாதிரி. அதை ஹோஸ்ட் பண்றது நம்ம அர்ஜுன் சார் அண்ட் வந்து சன் டிவியில மாஸ்டர் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்றாரு. இந்த ரெண்டு ஷோஸுமே வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்கு வந்து ஒரு பெரிய காம்படிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப டஃபாகவும், குக் வித் கோமாளியில் இருந்த நிறைய பிரபலமானவங்களை வந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்து தூக்கி உள்ள போட போறாங்களாம். நம்ம கமல்ஹாசன் சாரை பத்தி சொல்லணும்னா, எப்பவுமே வந்து பிக் பாஸ் சீசன் ஃபோர் வரைக்குமே வந்து அவருடைய கருத்துக்களை அரசியல் விதமா வந்து நிறைய விஷயங்களை வந்து பிக் பாஸ் மேடையிலேயே வந்து ரொம்பவே அதிகமாகவே சொல்லியிருப்பாரு. இப்ப என்னன்னா, இவர் வந்து கட்சி தொடங்கி இவரோட கட்சியில வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து வெற்றி பெறாம இப்ப வந்து கட்சியே கலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்து இவர் ஹோஸ்ட் மட்டும்தான் பண்ணுவாரா, இல்லாட்டி சமூக கருத்துக்கள் இவரோட கட்சிக்காக நிறைய விஷயங்களை சொல்லுவாரா அப்படின்னு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது. ஏன்னா கண்டிப்பா அவர் சொல்லுவாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுட்டு தாங்க இருக்கு. நேத்திக்கு வந்து இவிபி பிலிம் சிட்டியில இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்கான ப்ரோமோ ஷூட்டு போட்டோ ஷூட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாவே வந்து வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இது எப்படா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து பேசப்பட்டுட்டும் இருக்குங்க. இதனாலேயே வந்து என்னன்னா, அடுத்து அடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதை பத்தி தெரிய போகுது. பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்கான ப்ரோமோ ஷூட் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு சின்ன டீசர் மாதிரி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து படிப்படியா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிவி வழியாவே வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலா வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோர்ல இந்த நாலு சீசன்லயுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்ட சீசன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிக் பாஸ் சீசன் ஃபோர் தாங்க. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்பவே லேட்டாவே இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோர்க்கான ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்ட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே செம்பரம்பாக்கம் ஏறி வந்து திறந்து விட்டதுனால பிக் பாஸ் வீடு ஃபுல்லா தண்ணி வேற வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணாங்க. தீபாவளி, நியூ இயர், பொங்கல் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸை வந்து தொடர்ந்து வேற வந்து இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க பிக் பாஸ் சீசன் ஃபோர் தான் வந்து ரொம்பவே ஹைலைட்டாகவே தெரிஞ்சிருக்கு. இப்போ பிக் பாஸ் சீசன் ஃபைவ் கூட ரொம்பவே பார்த்து பார்த்து பொறுமையாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி மோஸ்ட்லி வந்து ஷியூரா இவங்களுமே வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஃபெஸ்டிவல்ஸை வந்து உள்ள செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தை வந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யாரெல்லாம் இதுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மனசுல ஒரு பெரிய கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, இவங்க எல்லாம் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ஸா வந்தா ரொம்பவே பிரமாதமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பிக் பாஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.